வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு ரொம்ப சூப்பரான கல்யாண காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுவும் யார் வைக்கிறாங்கன்னா என் தம்பி தான் வைக்கிறாங்க. அவங்க வந்து குக்கிங் மாஸ்டர். அவங்க வந்து கல்யாணத்துக்கெலாம் இந்த காரக்குழம்பு தான் வைப்பாங்க. அதனால் இன்றைக்கி வைக்க சொல்லி கேட்டதுனால அவங்க வந்து எனக்காக வச்சு கொடுத்தாங்க. பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க கல்யாணத்துக்கெலாம் இதுதான் போடுவாங்களாம். பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. மல்லி, குண்டு மல்லி இருக்கும்ல அந்த கொத்தமல்லி, இது மூணுத்தையும் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்க சொன்னாங்க. அடுத்தது ஒரு 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு வச்சுனாங்க. இப்போது இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நல்லா பொன் வறுவலாக வறுத்து நம்ம இது வந்து மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கணும். இந்த மசாலாலாம் போடுவாங்களாம், போட்டால் தான் வந்து அந்த காரக்குழம்பு, கல்யாண காரக்குழம்புடைய டேஸ்ட் வந்து அதே மாதிரி வரும். இதே தான் இவங்க வந்துட்டு இது மாதிரி தான் வந்து கல்யாணத்துக்கெலாம் வைப்பாங்க, அதுக்கு தான் அவங்க செஞ்சு கொடுத்தாங்க. இப்போது 1 ஸ்பூன் வந்து நீங்கள் நெய் விட்டுக்கோங்க. நெய்யில் வந்துட்டு ஒரு 10-15 முந்திரி பருப்பு, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து கசகசா சொல்லுவாங்கள, இதுதான் வந்து அதனுடைய டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா கூட்டி கொடுக்கும். அதுக்காக தான் வந்து கசகசா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்துட்டு நல்லா துருவி வச்சுக்கோங்க. துருவிட்டு அதையும் இது கூட சேர்த்து நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த தேங்காய் வந்து ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம இதையும் என்ன பண்ணோம், அரைச்சி வச்சுக்கணும். ஆனால் வந்துட்டு இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதை, இந்த தேங்காவை. இப்போ என்ன பண்ணால், இந்த தேங்காய் வந்துட்டு நம்ம தண்ணியில் வந்து இதை வந்து ஊற வச்சுருவோம். ஊற வச்சு அரைக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும், அதுக்காக தான் முன்னாடியே ஊற வச்சுட்டாங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுக்கலாம். சரிங்களா, இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு அரைச்சி வச்சினோம். இப்போது காரக்குழம்புக்கு வந்து நம்ம புளி வந்து திட்டமாக இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு எலுமிச்சத்தோட மினிமம் சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு எடுத்தாலே போதும். கொஞ்சம் கருப்பு புளி, கொஞ்சம் வெள்ளைப்புளி, இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. எடுத்து நம்ம தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போது நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையுமே இதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். தேங்காவையும் அரைச்சி வச்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வந்து குழம்பு செய்கிறதுக்கு வடகம் வந்து குழம்பு வடகம், அந்த வெங்காயம்லாம் போட்டு நம்ம காய வச்சுருப்போம் அந்த வடகம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு மணத்தக்காளி வத்தல். மணத்தக்காளி வத்தல் வந்து 1-2 ஸ்பூனாக தேவைப்படும். நீங்கள் மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கை பூண்டு உரித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம், எப்போவுமே கல்யாண கார குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மினிமம் சைஸு, நம்ம நார்மல் வெங்காயம் வந்துட்டு ஒரு மினிமம் சைஸ் வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாய் வந்து 2 கீரி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். மொச்சையை வந்துட்டு எப்படின்னா வறுத்து ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். சரிங்களா, ஏன்னா கல்யாண காரக்குழம்புக்கு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வறுத்து அதுக்கப்புறம் ஊற வைக்க சொல்கிறாங்க, ஊற வச்சு வேக வச்சு வைக்க சொன்னாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அந்த காரக்குழம்போட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குமா. அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும், நல்லா முழுசு முழுசாக போட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க நல்லா. அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்து 1/4 ஸ்பூன் தேவைப்படும். இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம். நல்லெண்ணெய் வந்துட்டு 1 கரண்டி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆர்டினரி உங்களுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இருக்கோ மலாட்டை எண்ணெய் இருக்கோ நீங்கள் வந்துட்டு 1 கப்பாவது ஊற்றிக்கோங்க. ஏன்னா குழம்பு தான், குழம்புக்கு வந்துட்டு எண்ணெய் தான் நிறையா தேவைப்படாததுக்காக தான். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வந்துட்டு வடவும் போட்டுடலாம், அதுக்கப்புறம் பூண்டும் போட்டுடலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம், அந்த காரக்குழம்புக்கு வைக்கிற சின்ன வெங்காயம், ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து அதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம்.
இப்போது இது நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நம்ம அதையும் போட்டுக்கலாம். ஆர்டினரி வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வந்து கட் பண்ணி போட சொன்னாங்க, அதையும் போட்டாச்சு. எனக்கு வந்து சமையலுக்கெலாம் அதிகமாக வந்து டிப்ஸ் வந்து என் தம்பி தான் கொடுப்பாங்க, ஏன்னா அவங்க வந்து குக்கிங் மாஸ்டர், அவங்க வந்துட்டு அதிலே படிச்சிருக்காங்க. இவங்க தான் என் தம்பி, பெரிய தம்பி. இவர் தான் வந்து இப்போ சமையல் மாஸ்டர். எல்லா கல்யாணத்துக்கெலாம் அவங்க வந்து நிறையா சமைச்சிருக்காங்க. ஆனால் காரக்குழம்புலாம் செம சூப்பராக செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் இவ்வளோ நாளாக கேட்டுட்டு இருக்கேன், அவங்க இப்போ தான் டைம் கிடச்சி வைக்கிறாங்க. அப்புறம் தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுக்க சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இவங்க காரக்குழம்புக்கு எங்கள் வீட்டில் எல்லாருமே அடிக்ட். எங்கள் வீட்டில் மட்டும் இல்லை, யார் யார் சாப்பிட்டாங்க அவங்க எல்லாருமே அடிக்ட். அவ்வளோ செம சூப்பராக இருக்கும் காரக்குழம்பு. இப்போ வந்து இதிலே வந்து வேக வச்ச மொச்சையும் இதிலே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வச்சிருக்க குழம்பு மிளகாய்த்தூளும் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதிலே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு கார மிளகாய்த்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா, இப்போது அந்த காயெல்லாம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த காரக்குழம்புக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது, அந்த சீக்ரெட்டையும் சொல்லிட்டாங்க பாருங்க. இதுதான் முக்கியமாக அந்த பட்டை போட்டால் தான் வந்து அந்த கல்யாண காரக்குழம்போட டேஸ்ட்டே வந்துட்டு தனியாக தெரியுமா. அந்த பட்டை கறிப்பட்டையை வந்து போட்டால் தான் அந்த காரக்குழம்போட டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால தான் ஒரு சில பேர் வந்து இந்த சீக்ரெட் சொல்ல மாட்டாங்க, ஆனால் என் தம்பி சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு கப் வந்து புளி ஊற்றிக்கலாம். நான் வந்து என்னோடய வியூவர்ஸ்க்காக நான் அவன்கிட்ட கேட்டதுனால அந்த சீக்ரெட்டே சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த சீக்ரெட் அது போட்டால் தான் வந்து அந்த தண்ணி டேஸ்ட்டே வருமா அவங்க சொல்லிட்டாங்க. இப்போது அரைச்சி வச்ச நம்ம தேங்காய், அதுக்கப்புறம் முந்திரிலாம் வறுத்து வச்சலாம், அது எல்லாத்தையும் அரைச்சி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் வந்து இப்போ வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். ஆல்ரெடி வதக்கிறதுலே இந்த கத்திரிக்காய்லாம் நல்லா வதங்கிடும், அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாலாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம டைரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டிப்படும் குழம்பு. அதனால் தண்ணியில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்க சொன்னாங்க. உங்களுக்கு வேணும்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போலாம் கூட அந்த மசாலாவை நீங்கள் வந்து கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ கரைச்சி அதையும் விட்டு நல்லா கொதிக்கி விட்டுருங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது காரக்குழம்பு, உண்மையுமே செம டேஸ்ட்டு. ஆனால் இந்த காரக்குழம்புலாம் வந்து வச்ச உடனே சாப்பிடக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ணும். இப்போது தனியாக வந்து ஒரு பேனில் ஒரு கப்பு வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கோங்க. இது வந்துட்டு மணத்தக்காளி வத்தல் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிக்கிற வடகம் அதையும் எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் நல்லா பொரிச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, இப்போ அதில் போட்டு நல்லா பொரிச்சிடலாம். பொரிஞ்சதும் நம்ம அந்த குழம்பு வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இந்த எண்ணெய் பொரித்தது எல்லாத்தையும் இதிலேயே ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த குழம்பை வந்துட்டு உடனே சாப்பிடக்கூடாது, நம்ம வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த குழம்போட நல்லா ஊறட்டும்ட்டு ஒரு 1 ஹவராவது ஊற வச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். அதனுடைய குழம்புடைய டேஸ்ட்டு செம்மத்திய சூப்பராக இருக்குது, செம்ம தனியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வந்து கல்யாண காரக்குழம்புன்ட்டு யாரும் தெரியாமல் இது செய்யணும் இல்லை, இதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டு விசேஷத்துக்கும் கண்டிப்பாக செய்யணும்னு தோணுச்சா இதே மாதிரி இதே அளவே நீங்கள் வச்சு செஞ்சு பாருங்கள். இதில் போட்ட பொருள் எல்லாத்தையுமே போட்டு பாருங்கள், அதே மாதிரி சூப்பர்
சூப்பராக இருக்கும். ஏன்னா என் தம்பி வந்து கல்யாண காரக்குழம்பு அவ்வளோ அட்டகாசமாக வைக்கிறாங்க, சூப்பராக இருந்தது. அதனால தான் வந்து உங்களுக்கும் அதை வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் பாருங்கள். பார்க்கும்போதே செம லுக்காக இருக்குது, இப்போவே எல்லாருக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும். கண்டிப்பாக எல்லோருமே இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் நாங்கள் எல்லாருமே வின் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.